அழைக்கிறான் மாதவன். என் பேர் அரவிந்த்குமார். நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறான் மாதவன் அவரை யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரினு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அந்த பிரம்ம முத்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த 4 to 5 அவர் பேசுற கேட்குறது, அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அது இந்த அன்பு, கருணை, மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இங்க இல்லை, அதை தாண்டி நிறைய ஜீவராசி இருக்கு, உயிரினம் இருக்கு, அதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது கூட எப்படி நம்ம பேசலாம், அது நம்ம பேச லிசன் பண்ணணும். சோ அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு சரியான விஷயங்களை நம்ம கடைபிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க மிகப்பெரிய சான்றுகள் தான். அப்போது இந்த காலை நேரத்தை நீங்களும் பயன்படுத்தி உங்களோட லைஃப்லையும் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய 4 வகையான பேச்சுக்கள். இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு தடை. பொதுவாக இந்த வாய் இருக்கு இல்லையா, ஒன்று ஏதாவது தேவையில்லாத சில விஷயங்களை சாப்பிட்டு சில பிரச்சனைகளை, உடம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கும், இல்லைன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கும். இந்த அதனால தான் சொல்லுவாங்க, வாயை அடைக்கிட்டாலே, நாக்கு அடைக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எந்த 4 வகையான பேச்சுக்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேச்சுமே வந்து அதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாலே, கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்றத தாண்டி அதை நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே மிகப்பெரிய லைஃப்பில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான மாற்றங்கள் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு பேச்சு என்ன அப்படின்னா வன்சொல் பேசுதல். வன்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட வந்து கடுமையான சொல் பேசுறது அப்படின்றத வந்து தவிர்க்கணும். இந்த 4 வகையான பேச்சுகள் யார் சொல்கிறாங்க அப்படின்னா திருவள்ளுவர் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாரு. இந்த 4 வகையான பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேச்சு வந்து வன்சொல் பேசுறது, கடுமையான சொற்களை பேசுறது, தேவையில்லாமல் மற்றவங்களை வந்து கோபப்பட்டு அவங்கள நீங்கள் ஏதாவது திட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது கடுமையான சொற்களை சொல்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த வன்சொல்லை வந்து சொல்கிறாங்க. 2வதாக தவிர்க்கக்கூடிய பேச்சு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறம் பேசுதல். இந்த புறம் பேசுறது ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்றேன் 200% அவனோட லைஃப்ல முன்னேறவே முடியாது. ஏன்னா நீங்க ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, பின்னாடி போய் சில விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வளரவே வளராது. வளர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் நல்ல ஒரு உயரத்துக்கு போயிட்டு மீண்டும் கீழே நீங்கள் பாதாளத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ பின்னாடி போய் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த புறம் பேசுறது அப்படின்றது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் இதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுகிறத வந்து குறைச்சிக்குங்க. பொதுவாக இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு, தியானம் பண்ணும்போது தன்னை உணர்ந்தவங்களுக்கு எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல இந்த 4 விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம், இந்த 4 பேச்சுகளும் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு அதில் கவனம் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சிங்க. இதுக்கப்புறம் 3வது பேச்சு எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவையில்லாமல் பேசுறது. இப்போ இந்த தேவையில்லாமல் நீங்கள் பேசுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கான பவரில் இருக்கிறீங்க அப்படின்றத ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உங்ககிட்ட என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா வள 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 வளன்னு பேசாதரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. காரண கருத்தாக தான் பேசணும், அந்த இடத்துல நீங்கள் பேசணும்னா தான் பேசணும். அந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு லோவான ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. தேவையில்லாமல் பேசக்கூடிய உண்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காது, உங்களோட பேச்சுக்கு அந்த இடத்துல வந்து எடுபடாது. ஸோ தேவையில்லாத பேசக்கூடிய வார்த்தைகளை கட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து 3வது விஷயம், தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் பேசாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கனாலே ஒரு முத்துக்களை நீங்கள் எப்படி கொட்டினா வாருவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய சொற்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, ஓகே அவன் ஏதோ சொல்கிறான், பேசாதவன் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி
நீங்க பேசக்கூடிய பேச்சை வந்து அப்படியே முத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க பேசணும். அப்ப எப்ப அது ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப தேவையில்லாம பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க பேசுறீங்களோ அப்பதான் உங்களோட பேச்சுன்றது ஏற்படும், உங்களோட தரமும் வந்து உயரும். சோ மூன்றாவதாக அந்த விஷயம் தான். நாலாவது பேச்சு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொய் பேசுதல். பொய் பேசுதல் நிச்சயமாக கூடவே கூடாது. இப்போ தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பொய் சொல்லியே தான் சில இடங்களில் தப்பிப்போம். அந்த இடத்துல பொய் சொல்லணுன்ற அவசியம் கூட இருந்திருக்காது, உண்மையை சொல்லிட்டு கூட நம்ம அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கலாம், ஆனால் ஏதாவது பொய் சொல்லி தான் தப்பிப்போம். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்துக்காக விசாரிக்கிறதுக்கு போகிறீங்க, ஒரு ஜிம்முக்கோ இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறக்காக போகிறீங்க, ஏதோ ஒரு யோகா சென்டருக்கோ இல்லை மெடிடேஷன் சென்டருக்கோ நீங்கள் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ போய் கேட்க போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே வேற ஒரு காரணம் இருக்கும், ஆனால் நீங்கள் வேற ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆவீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொய்யை சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, உண்மையை சொல்லிட்டு கூட நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். இல்லைங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம். இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த நான்ற தன்மை முன்னாடி வர்றதுனால, இல்லைங்க எனக்கு வந்து உங்களோட இது பிடிக்கல, உங்களோட டீச்சிங் பிடிக்கல, அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல இப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையில்லாத பொய் எல்லாமே தவிர்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு. உண்மை என்னவோ அந்த இடத்துல உண்மையை பேசி பழகுங்க. இல்லைங்க உங்களோட ரேட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப ரேட் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது, நான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை பேச ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களோட லைஃப் பெரிய லெவலில் உயர ஆரம்பிச்சிடும். ஏங்க இந்த இடத்துல என்ன ஏன் போய் சொல்லக்கூடாது, இது என்ன எதுவுமே பெரிய லெவலில் பாதிக்காதே அப்படின்னாலும், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பொய் பெரிய லெவலில் பாதிக்கலை அப்படின்னாலும், இந்த பொய்யை நீங்கள் பேச 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 வாழ்க்கையே பொய்யாகவே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் உண்மையை பேச 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 நீங்கள் ஒரு கட்டத்தில் ஆமாங்க இது எனக்கு தெரியாதுன்னா தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா உங்களோட அந்த உணர்வு நிலை இருக்குல்ல அவ்வளோ அமைதி நிலைக்குள்ள போகும், அது ரொம்ப ஒரு சந்தோஷ நிலைக்குள்ள போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பொய் பேச 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 உங்களோட வாழ்க்கையில் வந்து ஏதோ இழக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ ஒரு விஷயத்தை பண்ணாலுமே உணர்வு நிலையை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ இந்த பொய் பேசுதல் அப்படின்றத முழுவதுமாக தவிர்த்துக்குங்க. அட்லீஸ்ட் முழுவதும் தவிர்த்துக்க முடியலைங்க, சில இடங்களில் என்னால் சொல்லி தான் அதுலேருந்து எக்ஸிட் ஆக முடியுது அப்படின்னா ஓகே, ஆனால் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம பொய் சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம பழகியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துங்க. ஸோ இந்த நான்கு வகையான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வன் சொல் பேசுறது, ஸோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா புறம் சொல்லுதல், யாரையும் வந்து புறம் பேசக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. மூன்றாவது விஷயம், இந்த நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுதல். இந்த பொய் சொல்கிறதையும் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். எவ்வளோ நாள் கடைபிடிச்சு பார்க்கணும் அப்படின்னா லைஃப்ல முழுவதும் இதை கடைபிடிக்கணும். ஆனால் இந்த லைஃப்ல முழுவதும் இதை கடைபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணணும்ல, இதை நான்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க, இந்த நாலு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன், இந்த தேவையில்லாத இந்த ஒரு நாலு பேச்சுக்களை நான் பேசலை, என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்குன்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 48 நாள் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் 48 நாள் நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே ஏதோ ஒன்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு பெட்டராக கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ ஒன்றத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 48 நாள் இதை கடைபிடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கடைபிடிச்சதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்லயும் வந்து நம்ம டீச் பண்றோம், டாஸ்காகவும் கொடுக்குறேன். அந்த ஓப்பனா சில விஷயங்களை நான் இங்க உங்களுக்கே சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் வந்து ஒரு டாஸ்காக கொடுப்பேன், ஒரு ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி நான் டாஸ்க் கொடுப்பேன். இந்த டாஸ்க் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றதுனால அவங்களோட லைஃப்ல அன்றாட லைஃப்ல இதை அப்ளை பண்ணி அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்களோட லைஃப் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போகிறதுக்கான காரணம் சில சில விஷயங்களை இங்கே நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வேறு மாதிரியான வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், வேறு முறையில் இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ பட்டுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம புதுசாக கொண்டு வந்து நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை வந்து கிடைச்ச மாதிரி, ஏதோ பெரிய புதையல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க, உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.